உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் சூடானில் இந்தியர்கள் 3,500 பேரும் இந்திய வம்சாவளியினர் 1,000 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் அவர்களை மீட்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டிருக்கும் சூடானில் அங்கு வாழும் இந்தியர்களை மீட்க ஒன்றிய வெளியுறவு அமைச்சகம் ஆபரேஷன் காவேரி திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன், சூடானில் நிலவும் சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், இந்திய தூதரக கணக்கெடுப்பின்படி 3,500 இந்தியர்களும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 1,000 பேரும் சூடானில் இருப்பதாக கூறினார். இந்தியர்களை மீட்பதற்காக 3வது கடற்படை கப்பல் INS தர்காஷ் சூடான் துறைமுகத்தை சென்றடைந்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சூடான் இராணுவமும் துணை இராணுவ படையினரும் 72 மணி நேர போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து ஆபரேஷன் காவேரி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,100 இந்தியர்கள் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகர் வழியாக மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.